ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது அந்த நியூஸ் ஃபீடை ரீட் பண்ணிகிட்டே வருவோம். வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் கொடுக்காமலே ஓப்பன் ஆகி ப்ளே ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஆகிறது மூலமாக நம்மளுக்கு நிறைய டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது நிறைய எம்பி போகுது அப்படிங்கிற கவலை நிறைய பேத்துக்கு இருக்கும். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் என்னோடய ஃபோனில் இருக்க ஃபேஸ்புக் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த இது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். ஸ்க்ரால் பண்ணிட்டே வரும்போது நம்ம எந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ப்ளே ஆகிறது மூலமாக நிறைய எம்பி வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். இதை எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே ஸ்க்ரால் பண்ணிட்டே கீழே வந்தோடனே இந்த லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் வரும். அதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா மேலேருந்து அக்கௌண்ட்டுன்னு ஒரு டைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சப்ஹெட்டிங்கில் மீடியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 3வது அந்த 3rd ஆப்ஷனில் ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள், ஆட்டோ ப்ளேன்னு இருக்கும். நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அந்த ஆட்டோ ப்ளேவை கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படியெல்லாம் உங்கள் வீடியோ ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட் ஒன்று தான் எனபிளாக இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். அதை டிசேபிள் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் நெவர் ஆட்டோ ப்ளே வீடியோஸ்ன்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துட்டு அகைன் நீங்கள் பேக் சைடு வந்துடலாம். இப்போ பேக் சைடு வந்துட்டு 1 டைம் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். இப்போ நம்மளுக்கு எந்த வீடியோவுமே ப்ளே ஆகலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே வீடியோவை நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வீடியோ தான் நம்மளுக்கு ப்ளே ஆகவே இல்லை. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.